ஹாய் டியர் கார்டனர்ஸ், தி கார்டன் கைட் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு சீக்ரெட் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு என்ன சீக்ரெட்? சீக்ரெட்லாம் இல்லை, அது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது சீக்ரெட்டாக இல்லையான்னு. கொஞ்சம் நமக்கு விவரம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். பட் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அந்த ரெண்டு விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரோஜா செடியில் கொத்து கொத்தாக பூக்கள் வேணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை என்னென்னு ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன் வளவலன்னு பேசாமல். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒன்று வந்து மாட்டுச்சாண எரு, மக்கிய மாட்டுச்சாண எரு. ரெண்டாவது வந்து டிஏபி. ஓகேங்களா? சொல்லிட்டேன் ரகசியத்தை. வளவலன்னு நீங்கள் என்னோடய வீடியோ கடைசி வரைக்கும் கேட்டு பிளேடு போட்டு அது மாதிரி அதுக்கு பிறகு விஷயத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எப்படி கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல ஒரு பஞ்ச் ஒயிட் ரோஸ், அது வந்து ப்ராஸ்பரிட்டி கொடி ரோஸு. இந்த பாருங்கள், கொடி ரோஸ் தான் அந்த பஞ்ச் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாட்டுச்சாண எரு கொடுக்கணும். நான் வந்து சில பிளான்ட் வந்து நிறைய மாட்டுச்சாண எரு போட்டு வளர்த்தேன், சில பிளான்ட் வந்து மண்புழு உரம் போட்டு வளர்த்தேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து 50-50 வந்து மாட்டுச்சாண எரு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா த பிளான்ட்ஸ் ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக ப்ளூமிங் வந்து அதிகமாக இருக்குங்க. அந்த என்ன மாட்டுச்சாணத்தில் இருக்கிற ரகசியமானு தெரியல, ஆனால் ரொம்ப மக்கி இருக்கணும் சாம்பல் மாதிரி. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா மக்க வச்சுட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு குறகுறப்பான சாயிலும் நல்ல வந்து ஒரு 50% மாட்டுச்சாணம். இதில் நீங்கள் வந்து என்னென்ன ஆடிட்டிவ்ஸ், மணல் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், கொக்கோபீட் சேர்த்துக்கிறதுனா வந்து நீங்கள் வந்து இப்போ வெய்ய நாள்ன்றதுனால ஒரு 5% வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மழை நாளில் தான் கொஞ்சம் கஷ்டம் கொக்கோ பீட் இருந்தால். ஸோ இதை பாருங்கள், திருப்பியும் அதே ப்ராஸ்பரிட்டி ரோஸ் பாருங்கள். இது வந்து இந்த அளவுக்கு பஞ்ச் பஞ்சாக பூக்கிறதுக்கு காரணம் வந்து இது இயற்கையாகவே வந்து இந்த மாதிரி தான் பூக்கும், நிறைய பூ வைக்கும். பட் ஒரு பியூட்டிக்காக தான் நான் காமிக்கிறேன். ஆனால் நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் சில யூடியூபர்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பங்கு மண், ஒரு பங்கு வந்து மாட்டுச்சாணையர், ஒரு பங்கு வந்து கொக்கோ பீட்டு, ஒரு பங்கு மண்புழு உரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணாமல், நானுமே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி மிக்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் நான் பார்த்த விளைவுகள் வந்து எப்படின்னா, வந்து நிறைய மாட்டுச்சாணத்தை மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ளூமிங் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில பேர் நினைக்கலாம் மாட்டுச்சாணம் வந்து சூடு அப்படி இப்படின்னு, கிடையவே கிடையாது. எந்த ஒரு பொருள் மக்கி போய்விடுகிறதோ தட் இஸ் ஈக்குவல் டு சாயில், அது மண்ணாக மாறிவிட்டது என்று தான் அர்த்தம். அதில் வந்து வெப்பம் வெளி வராது. அதனால தான் மக்குன சாணம் யூஸ் பண்ணுங்கள், மக்குன எரு யூஸ் பண்ணுங்கன்னு ஏன் திருப்பி திருப்பி யூடியூபர் சொல்கிறாங்கன்னா, அந்த வெப்பம் வந்து வெளி வராது அதுலேருந்து, அது மண் மாதிரி ஆகிடும் சரிங்களா. லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நமக்கு தொட்டி. அதனால் வந்து மாட்டுச்சாண எருவை வந்து நீங்கள் கலந்துக்குங்க, மணலும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் 10% மணல் கலக்கிறீங்கன்னா 50% வந்து மாட்டுச்சாண எரு கலக்குங்க. 40% நீங்கள் கார்டன் சாயில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். இன்கேஸ் கொக்கோ பீட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பெர்லைட்டுனா அதுக்குள்ளேயே அந்த சாயிலுக்குள்ளேயே அதை வந்து கொண்டு வந்துடுங்க அந்த சதவிகிதத்தை சரிங்களா. 50% ரவுண்டாக வந்து நீங்கள் மாட்டுச்சாண எருவை கலக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அடுத்ததாக டிஏபிக்கு வந்துடுவோம். டிஏபி வந்து த பெஸ்ட் ஃபர்டிலைசர் ஃபார் ரோசஸ். ரோசஸ் வந்து லவ் டிஏபி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிஏபி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய செடி, இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் பார்த்திங்களா எவ்வளோ பூ எடுத்திருக்கு. இதுக்கு டிஏபி வச்சு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த கவ் மேன்யூர், மாட்டுச்சாண எரு தான் காரணம். இந்த மாதிரி மாட்டுச்சாண எருவும் டிஏபியும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேசல் ஷூட் எப்படி வருது பாருங்கள், அடியிலேருந்து பெருசாக பச்சை பசேல்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இது மாதிரி வந்து ஒரு கிளை தான் அந்த பக்கம் போயிருக்கு பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் மாட்டுச்சாண எரு மக்கினது போடுங்க, ப்ளஸ் டிஏபி வந்து மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் என்பிகே 1 கிராம் ஆட் பண்ணி 1 கால் ஸ்பூன் டிஏபி வந்து தொட்டி ஓரத்தில் போட்டு கிளறி விட்டு தண்ணி நல்லா ஊற்றிடுங்க. எப்போ உரம் போட்டாலும் டிஏபியோ என்பிகேவோ போட்டாலும் நீங்கள் தழும்ப தண்ணி ஊற்றணும், மாலை நேரத்தில் போடுங்க. அப்போ தான் தொட்டியும் காஞ்சிருக்கும். நீங்கள் உரம் போட்டு தண்ணி ஊற்றினாவும் கொஞ்சம் ஓவர் வாட்டரிங் ஆகாமல் இருக்கும். இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ப்ளூம்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.